ஐயா ஐயா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வர்றாங்களாம். அவர் ரொம்ப புல்லாதவர்களாம். அப்படியா? அப்ப நீ ஒரு வேலை செய். என்ன? இங்க இருக்கக்கூடிய பலகாரத்து மேல எல்லாம் நெய்யை காய வச்சு ஸ்ப்ரே பண்ணிரு. சரி. என்ன பெரிய தோசை ரெண்டு நெய்யிலே சுட்டு வை. சரிங்க. பசும்பாலை காய்ச்சி ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு காபி. சரி. அந்த பவுடர் டின்னு இருக்கு பாரு. ஆமா ஆமா, அதை மட்டும் தனியா எடுத்து வச்சிரு. சரி தாங்க. இப்போ சரி. வாங்க வாங்க. நமஸ்காரம். நமஸ்காரம். சவிக்கிங்களா? சவிக்கியமா இருக்கு. நமஸ்காரம். சம்சாரங்களா? சம்சாரமா சார்? நம்ம சம்சாரம் வீட்ல இருக்கு. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். சரி, நான் உள்ள போய் பலகாரம் சார். ஐயோ, நீங்க உள்ள போய் சாப்பிடறதாவது நான் கொண்டு வர சொல்றேன், நீங்க வாங்க. கொண்டு வர. ஆமா, பிளேட் எடுத்துட்டு சொல்றேன். சீக்கிரம் வேண்டா, சீக்கிரம் வேண்டாம். இருக்க தரமாட்டீங்க, நான் நிக்கிறேன். இதெல்லாம் அவ்வளவும் நெய் நம்ம ஹோட்டல்ல என்னங்கிற நாமதயமே கிடையாது. அவ்வளவும் திருப்பூர் நெய். ஆமா, அதாவது நம்ம ஹோட்டலுக்கு நல்ல என்ன ஒண்ணும் இல்ல, ஒரு கல் அல்ல அல்ல கல் அல்ல, அது சீனா கற்கண்டு. இன்னும் ஒரு கடி கடிச்சு பாருங்க, இனிக்கும். இருக்குதுல்ல, இருக்குதுல்ல. இல்ல சார், பல்லே போயிருச்சு. ஐயா, பாத்தீங்களா, சொத்தை சொத்தை இருக்குமோ? இல்ல சார், நல்ல பல்லுதான். ஓஹோ, அது கிடைப்பட்டு. அதாவது நான் வந்து இந்த ஹோட்டல எதுக்காக நடத்துறேன்னா, மாடி வீடு கட்டிக்கிறதுக்காக அல்ல. நாலு பத்து பெரிய மனுஷாட்கள் வந்து தின்னு சந்தோஷம் போயாச்சுன்னா எனக்கும் அது திருப்தி, அவங்களுக்கும் திருப்தி. ரொம்ப உபகாரம் பண்றீங்க. நீங்க ஒண்ணு ஊரெல்லாம் சொல்லுமே, சீக்கிரம் ஒருத்தர் கூட. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார், அதை மென்றதுக்கு பல்லு இல்லை. இப்போ அப்ப இடிச்சு போடணும். வேணாம் சார். வேணாம் வேணாம், அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ரொம்ப சந்தோஷம். அது சாப்பிடு, இதை சாப்பிடல. இந்த உருளைக்கிழங்காவது சாப்பிடு. இல்ல வேணாம். ஐயோ, என்னங்க டம்ளர் இல்லையா? அதுல முக்கிக்கிங்க, பரவாயில்ல. நீங்க முக்கலாம், வேற ஒருத்தர் முக்க பாரு. உங்க ரேங்க் என்ன? இது தொடங்க, இது தொடங்க. நீங்க தவறு இருக்க. ரொம்ப சந்தோஷம். சரி, இதுக்கெல்லாம் பணம் எவ்வளவு? பணமாவது நீங்க ஒண்ணு. ஐயோ, பணம் நான் வாங்குவதா? நான் வாங்க மாட்டேனுங்க. எனக்கு என்னன்னா, உங்க அன்பும் ஆதரவும் எனக்கு நிறைய இருந்தா போதும். நீங்க அடிக்கடி இங்க வந்து சாப்பிட்டு போனோம், அவ்வளவுதான். மன்னிக்கணும், நீங்க ஒரு குற்றமும் செய்யலைங்க. நான் எதுக்காம எனக்கு புத்தாரம், அடிக்கடி வர முடியாது. சரக்கு சம்பந்தமா எப்பவாவது வந்தேன்னா கண்டிப்பா வரேன் சார். வணக்கம். கூட வராது டே பட்டணத்தான் செய்யறதும் செஞ்சுட்டு வேதாந்தமா படிக்கிற நீ. என்னை ஆட்டுக்கு அகத்துக்கிற நிற்கிற மாதிரி தலை பையன் ஒவ்வொருத்தரை சொல்லுங்க. நான் தான் சுதன்லால் சேத், உங்களுக்கு மகன் மாணிக்கம். நம்ம கிட்ட 26,000 ரூபாய் புரிய வாங்கினா புரிய, பாக்கி பணம் பணம் வந்தான். ஆனா மூணா பணம் அன்னைக்கு நான் சூனா பண்ண ஏஜென்ட். வீட்டு செலவுக்காக உங்க மகன் மாணிக்கம் கடன் வாங்கினா 75,000 ரூபாய். ஐயோ, ஏன் மிருதங்கம் வாசிக்கிற? நான் பெங்களூர் கிரீன் பார் ப்ரொப்ரைட்டர். 1000 பாட்டில் விஸ்கி, 10 பிப்பா பீர், 100 பாட்டில் ஜின், 27,500 ரூபாய் பாக்கி. அவன் அப்படி ஒண்ணும் கடை வச்ச மாதிரி எனக்கு தெரியலையே. ஏண்டா ஐயா, கடை கிட வச்சிய? இல்லப்பா, அவர் கடையில வித்ததெல்லாம் சொல்றாரு. நான் நாட்டிராணி கோமலவல்லி. நீயா? மேனேஜர். 13,000 ரூபாய் பாக்கி. கோமலம் சரிக்குமா? டே சுமர்ரா, என்ன உட்காந்து வச்சுக்கிட்ட சேம விசாரிக்கிறான்? டே, நீ எங்கெங்கடா கடன் வைக்கிற? நீ யாரையா முறைப்பா நிக்கிற? நான் அமீனா. போன மாச தீர்ப்பான கேஸுக்கு ஜப்தி பண்ண வந்திருக்கேன். ஜப்தி? கடவுளே கடவுளே, கடவுளா வாங்கினா கடை? நான் வாங்கினேன். ஏன் ஃபீல் பண்ற ஃபாதர்? பிறக்கும் போது நம்ம என்ன கொண்டாந்தோம்? சாகும் போது மூலதாரத்தோட பொறுமை. மூலம் வருதா தாளம் வருதா? நம்மளோட ஒண்ணு வராது, அவ்வளவுதான். நீ ஹோட்டல்ல சம்பாதிச்ச, நான் பாட்டில விளையாண்டேன். இப்ப ரோட்ல போறோம் ஜாலியா. ஃபாதர், மனுஷனுடைய லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகுது பாத்தியா ஃபாதர்? என்னங்க யார் இவங்கெல்லாம்? இவங்கெல்லாம் நமக்கு நெருங்கின சொந்தக்காரங்க. என் பணம் போச்சு, என் வீடு போச்சு, என் ஹோட்டல் போச்சு, மாதம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு. உயிரும் போயிட்டா பரவாயில்ல போதா? அதுவும் செஞ்சிடண்டா. அட பாரும் பையனே, இவ்வளவு தொல்லை ஒன்னால வந்துச்சு, உனக்கு ஒரு ஊழி வருதேடா. ஏமா அடிக்கிறீங்க? வீட்டுல இருக்கிற சாமான் செட்ல எழுங்க. என்னடா சொல்லி தலைக்கிற? என் ஃபாதர் ஆத்மா சாந்தி அடையட்டும். அவர் இறக்காமல் இருந்தால் உடல் மட்டும் சாந்தி அடையட்டும்.
சங்கர சங்கர சம்பு, சிவ சங்கர 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 சம்பு, சங்கர சங்கர சம்பு. நந்தவனத்தில் ஓராண்டி தம்பி, நந்தவனத்தில் ஓராண்டி அவன் ஆறு மாதமாய் குயவன வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோழி. தம்பி கூத்தாடி போட்டுட காண்டி இஞ்சிக்கு ஏலம் கொண்டாட்டம், இஞ்சிக்கு ஐயா இஞ்சிக்கு, ஐயா இஞ்சிக்கு ஏலம் கொண்டாட்டம், அந்த இளமிச்சம் பழத்துக்கு புளிப்பு கொண்டாட்டம், சங்கரா சங்கரா தம்பு. நம பார்வதி பதையே சுத்த அன்னக்காவடியா இருக்கிறியே, ஏப்பா இந்த வேஷத்திலும் ஒழுங்கா சொல்ல தெரியலையே, நமக்கு சோரா கிடைக்கும் கர்ம கர்ம. எதை பாப்பா நம பார்வதி பதையன்னா கோவிந்தா கோவிந்தாங்கிற கடவுளே, இன்னும் நீ எந்த ஜென்மத்துக்கு ஆளாவியோ. சங்கர சங்கர சம்போ சிவ மணிச்சோம் மணிச்சோம் நல்லா இருக்கையா? என்ன வேஷம் இது? நல்லாதான், இப்ப சத்திரத்திலே தான் இருக்கிறியா? இது இது நல்ல இடம் தான். என்ன பதில் சொல்ல மாட்டேன், இந்த வேஷம் போட்டுட்டு ஏன் இங்க இருக்குது? காசிக்கு போ, இங்க வேல்யூ இல்ல, அங்க நல்ல சான்ஸ். அம்மா மம்மி எங்க? எங்க மம்மி? கேட்கற பேசாம இருக்கு, அம்மா விட்டு கம்மிச்சிட்டியா? ஃபாதர் கட்டின பொண்டாட்டி துரோகம் பண்ண கூட சொல்லி வைக்கிறேன், உருப்பிட மாட்டேன். நீ மம்மி இந்த மாதிரி நேரத்துல வாழ்வுலையும் தாழ்வுலையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு கஷ்டப்படணும், அந்த மனுஷன். டே பெரிய மனுஷா, டே பெரிய மனுஷா. ஆமா, நீ என்னடா பண்ணுவ? எனக்கு நீ சம்பாத்தியம் பண்ணி போடணும்னு நான் சொன்ன தக்கலடா, என்ன கடைசி நிலைமை இந்த நிலைமை ஆக்கி அதை பார்த்து நீ சிரிக்கும்படி உதவும் பக்கத்துல இடம் வாங்கி 20 அடுக்கு மாடி கட்டி அது மேல உன்னை உட்கார வச்சு வேடிக்கை பாக்கறனா விழுந்து போனாரு. அவர் யாரு, உங்க மகனா? இல்ல எங்க அப்ப. அத பத்தி கேட்காதப்பா, கேட்டாச்சுன்னா கேவலமா போயிருவேன் நான். இன்னும் சத்திரத்திலே இருக்கிறியா ஃபாதர்? என் மகன் எப்படி பொறுக்கும் ஃபாதர்? சத்திரத்துல இருக்க வேண்டியதா எங்க அப்பா? எனக்கு இருந்து போயிட்டு அப்புறம் தான் எனக்கு அந்த கவலை எல்லாம் வந்துச்சு. இதுலயா சாப்பிடுற? ஏன் வேண்டாமா? இதுலயா சாப்பிடுற ஃபாதர்? ஐயோ, தங்க தட்டுல சாப்பிட்டு வயிற டம்ளர்ல கை அலமனவர் எங்க அப்பா. கடை உனக்கு தலைவிதி என்ன? பாட்டாசுல இருக்க வேண்டிய காலு அப்பன் காலு இதுல வச்சுக்கிட்டு இருந்த என் மனம் ரொம்ப கொதிக்குது. வாதர் வாதர், என் பையன்ல என் குழந்த அவனுக்கு 5 லட்சம் ரூபாய் பிரைஸ் விழுந்துருச்சு ஃபாதர். இப்போ கோர்ட்ல பத்தருவாங்க கொஞ்ச நேரத்துக்குள்ள. நீ வந்து கோர்ட்ல வந்து என்ன உன் மவன் சொல்லணும், அவ்வளவுதான். பணம் வந்துடுவா? நான் வந்து சொல்லணுமா? வேற ஒண்ணு டே டே, என்ன இந்த கதிக்கு ஆளாக்குறது பண்ணலாம? இப்ப நான் கோர்ட்டில் வந்து மகன் சொல்லணுமா? சட்டம் போட பாது சொல்ல மாட்டியா? முடிய முடியாது பாது, என்ன உன் மவன் சொல்ல மாட்டியா? உன் தலையில கொள்ளி சொல்லுறவன் கால கும்பிடுற வந்து என்ன சொல்லு பாத, சீக்கிரமா பாத்து, இல்ல என்ன படம் கொடுக்க மாட்டாங்க. நீ சொல்லு பாத, சொல்லு. ஆமா, 5 லட்சம்